நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா சுயம்பரம்னு சொல்லிட்டு நடக்கும். அந்த சுயம்பரத்தில் நிறைய பேர் வந்து வருவாங்க, அவங்களோட பொண்ணுங்களை வந்து அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கே நிறைய பசங்க வருவாங்க, அதில் எந்த பொண்ணாக பார்த்து பிடிக்குதோ அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒருத்தர் வந்து அவரோட பொண்ணை வந்து என்ன சொல்லி கல்யாணம் முடிச்சு வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உருப்படாத ஒரு அப்பன் உருப்படாத ஒரு பொண்ணை வந்து பெற்று போட்டு, அந்த பொண்ணு ஒரு கல்யாண வயசுக்கு வந்ததுக்கப்புறம், இதுதான் என் பொண்ணு கௌரி, அவளுக்கு நான் நிறைய தரப்போகிறேன் டௌரி, ஆனால் அவள் வச்சுப்பா சௌரி அப்படின்னு சொன்னாராம். அது கேட்ட உடனே எல்லாரும் வந்து அப்படியே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. இது என்னடா, இது டௌரி கொடுக்குறாராம் ஆனாலும் வந்து சௌரி வச்சுப்பாலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதில் ஒரு பையனோட அம்மா வந்து என்ன சொன்னாங்களாமா, அதெல்லாம் பரவாயில்லடா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்போல்லாம் இதெல்லாம் ஃபேஷன் ஆகி போச்சு, அதனால கம்முனு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த டௌரிக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. டௌரிக்கு ஆசைப்பட்டு கௌரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அந்த, அது அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா சமையல் வேலையும் கொடுத்து விட்டுட்டு இந்த அம்மாக்காரி வந்து சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருமக வந்து கிச்சனில் மீன் வறுவல் வந்து வறுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த மருமகள் கிச்சனில் மீன் வறுவல் செய்கிறப்ப மாமியார் என்ன அடுப்பில் எதையோ தீய விடுறேன்னு கேட்டாலாம், அதுக்கு மருமக வர வர மாமியார் கழுதை போல் ஆனாலாம், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொன்னாலாம். அதுக்கு மாமியார் கழுதை கெட்டால் குட்டிச்சவர் எக்கேடோ கெட்டத்தோலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போய் உக்காந்தாலாம். இப்போ இதில் யார் கழுதை, மாமியாரா மருமகளா, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த மாமியார் இப்படி சொல்லிட்டு போறதை கேட்ட அந்த மருமகள் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, கேடு கெட்ட மாமியார், இவ டார்ச்சர் தாங்காம போயிட்டார் என் மாமனார் சாமியார் அப்படின்னு சொல்றான்னா பாத்துக்கோங்களேன். கடைசியா இந்த மாமியார் வந்து, இன்னைக்கு என் புள்ள வரட்டும் நான் வச்சுக்கிறேன், அதே மாதிரி இந்த பொண்டாட்டி வந்து இன்னைக்கு என் புருஷன் வரட்டும் வச்சுக்கிறேன், இதுங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத அந்த புருஷன் வந்து வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இத பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போனா இவனோட மண்டை தான் உருளும், இவனுக்கு டேமேஜ் வந்து கன்ஃபார்ம்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைப்பானாவே கண்டிப்பா போக மாட்டான், அப்படியே ஆப்ஸ்காண்ட் ஆயிட்டானா பாத்துக்கோங்களேன். அப்பனுக்கு ஏத்த புள்ள இந்த மாதிரிதான் இருக்கணும்.